ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். பெண் குழந்தை பிறந்தாலே பார்த்தீங்கன்னா 3 லட்சம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க. அதுக்கு என்னென்னலாம் எலிஜிபிலிட்டி, அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும், எப்படி அப்ளை பண்ணுறது, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி யாராச்சும் அப்ளை பண்ணணும்னு நினச்சிக்கோன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதும், நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன். இதை வந்து மஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த திட்டத்தோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம். ஓகேங்களா, பெண் குழந்தை பிறந்தால் வந்து ரூபாய் 3 லட்சம் வந்து நிதியுதவி கொடுக்கறதா தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்கீம் வந்து இருக்குது. அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்னலாம் வந்து எலிஜிபிள், அப்புறம் வந்து என்னென்னலாம் அப்ளிகேஷன் வந்து போடுறதுக்கு தேவைப்படும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து சொல்ல போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த திட்டம் எடுத்துன்னு வந்ததுக்கான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெண் கல்வியை வந்து மேம்படுத்துதல், அப்புறம் வந்து பெண் சிசு கொலையை வந்து ஒழிக்கிறது, அப்புறம் வந்து ஆண் குழந்தைகளை மட்டுமே விரும்பும் மனப்போக்கினை வந்து தடுத்தல், இது எல்லா காரணத்துக்காக தான் வந்து இந்த திட்டத்தை வந்து எடுத்துகிட்டு வராங்க. அதாவது பெண்கள் வந்து ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துலேயும், அது மட்டும் இல்லாமல் ஆண்கள் தான் வேணும், பையன்தான் வந்து பிறக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை வந்து நிறைய பேருக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் வந்து இந்த மாதிரியான திட்டங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்தால் அட்லீஸ்ட் அவங்களுக்கு இந்த மாதிரியான எண்ணங்களை வந்து குறைக்கலாம் அப்படின்றத அந்த நோக்கத்தில் தான் வந்து எடுத்துகிட்டு வராங்க. இப்போ வந்து பசங்க எப்படி வந்து ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்றதுக்காக இந்த சத்துணவு திட்டமோ இல்லை காலை உணவு திட்டமோ எடுத்துகிட்டு வராங்களோ அதே மாதிரியான ஒரு ஸ்கீம் தான் வந்து இது. இதுக்கு வந்து தேவையான தகுதிகள் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெண் குழந்தைகள் மட்டும் இருக்க வேண்டும், அதாவது பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் ஆண் குழந்தைகள் வந்து இருக்கக்கூடாது, அது ஒரு ரூல்ஸு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருத்தடை வந்து செஞ்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, அதாவது ஃபேமிலி பிளானிங் வந்து முடிச்சிருக்கணும். அப்புறம் வந்து உங்களோட ஆண்டு வருமானம் வந்து 72,000 இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் மொத்தம் 2 விதமான டைப் ஆஃப் ஸ்கீம் இருக்குது. ஒரு டைப் பார்த்திங்கன்னா என்னென்னா, குடும்பத்தில் வந்து ஒரே ஒரு பெண் மட்டும்தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து 50,000 வந்து கொடுப்பாங்க. அதை வந்து ஒரு 5 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் ரினீவல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரினீவல் பண்ணிகிட்டே வந்து வரணும், 18 ஏஜ் கம்ப்ளீட் ஆனவுடனே உங்களுக்கு 3 லேக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து வீட்டில் ஒரே ஒரு பெண் குழந்தை இருந்தால் இந்த ஸ்கீமு. இதே 2 பெண் குழந்தை வந்து இருந்துச்சாங்கன்னா 2 பேர்லேயுமே வந்து 25,000 வந்து போடுவாங்க. அதே மாதிரி தான் 5 இயர்ஸ் ஒன்ஸு நீங்கள் ரினீவல் பண்ணணும். 18 ஏஜ் கம்ப்ளீட் ஆனவுடனே ஒரு ஒரு குழந்தைக்கும் பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு ஒரு பெண்ணுக்குமே 1,50,000 கொடுப்பாங்க. டோட்டலாக 3 லட்சம், ஒருத்தராக இருந்தால் ஒருத்தருக்கு மட்டுமே கிடைக்கும், 2 பேராக இருந்தால் பாதி பாதியாக வந்து பிரித்து கொடுத்துருவாங்க. அதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட், அதில் வந்து பார்த்திங்கன்னா 50,000 டெபாசிட் வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதாவது ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் 50,000 வந்து டெபாசிட் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து 2 பெண் குழந்தையாக இருந்தால் 25,000 ரெண்டு இதில் டெபாசிட் பண்ணுவாங்க 2 பெண்களுக்குமே. அதை தான் வந்து கடைசியில் நம்மளுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆனவுடனே வந்து 3 லட்சமாக வந்து கிடைக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வேறு என்ன ரூல்ஸ் சொல்லியிருக்காங்கன்னா, 18 ஏஜ் கம்ப்ளீட் ஆன மட்டும்தான் வந்து இந்த நிதியுதவி வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் 10th இது வந்து முடிச்சிருக்கணும், அதாவது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுன்றது கிடையாது, அந்த பொது தேர்வில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபைனலாக. ஓகேங்களா, பாஸ் ஆர் ஃபெயில் அது பிரச்சனை இல்லை, ஆனால் 10th படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்போஸ் பெண் குழந்தை யாராச்சும் எதிர்பாராத விதமாக இறந்துட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வைப்பு தொகை இருக்குது பார்த்திங்களா, டெபாசிட் அமௌண்ட்டை வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வேறு ஒரு பயனாளிக்கு வந்து கொடுத்துருவாங்க அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இது கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும், அப்புறம் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் கருத்தடை பண்ணதுக்கான சான்றிதழ், அப்புறம் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டு குழந்தைது, அப்புறம் வந்து ஆண் குழந்தை இல்லை அப்படின்றதுக்கான சான்றிதழ், அப்புறம் குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, குடும்ப புகைப்படம். ஓகேங்களா, இது எல்லாமே வந்து கம்பல்சரி வந்து தேவைப்படும். இது எல்லாமே நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணிவிட்டு இ சேவையில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். யாராச்சும் அப்ளை பண்ணணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணித்தரேன். அப்புறம் வந்து நீங்கள் இப்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணுறீங்களோ, அதாவது நெட்டில் வந்து அப்லோட் பண்ணுறீங்களோ, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அதில் செல்ஃப் சைன் போட்டு நீங்கள் வந்து DSW ஓகேங்களா அந்த ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும், ஃபீல்டு வெரிஃபிகேஷன் நேரிலே வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. அப்புறம் BDOக்கு வந்து போவோம், அப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர், அதாவது DSW சொன்னேன் இல்லைங்களா, அங்கே வந்து இது வந்து போகும்.
இது வந்து முக்கியமான ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 வயசுக்கு முன்னாக்குள்ளேயே வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இப்போ பெண் குழந்தை பிறந்து 3 வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் வந்து அதுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடணும். ஓகேங்களா? அது வரலாம் தான் எலிஜிபிள். சப்போஸ் 2வது பெண் குழந்தை வந்துச்சுன்னா அது ஒரு 3 வருஷம். ஓகேங்களா? அதுக்குள்ளே நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து எலிஜிபிலிட்டி. கண்டிப்பாக எலிஜிபிலிட்டி தெரிஞ்சுட்டு எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான, இது எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோவுமே வந்து போடுறோம். நீங்கள் யாராச்சும் அப்ளை பண்ணணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன். இதை வந்து மஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே வந்து